கற்பகம் ஃப்ரம் தூள் கப்பு கிச்சன். இன்னைக்கு ரெசிபி கடப்பா. கடப்பாங்கிறது கும்பகோணம் தஞ்சாவூர் சைடுல எல்லாம் ரொம்ப ஃபேமஸான ஒரு டிஷ். தஞ்சாவூர் கும்பகோணம் திருச்சி சைடுல எல்லாம் கண்டிப்பா கடப்பா வந்து இட்லியோட ஹோட்டல்ல சர்வ் பண்ணுவான். கல்யாணத்துல கண்டிப்பா கடப்பா ஒரு ஐட்டம் உண்டு. இந்த கடப்பால குருமாக்கு அரைச்சு விடுறாப்புல அரைச்சு விடுவோம். சாம்பாருக்கு பருப்பு போடுறாப்புல பருப்பும் போடுவோம். அதனால கடப்பா வந்து குருமா மாதிரியும் இருக்கும், சாம்பார் மாதிரியும் இருக்கும். இது ரெண்டுக்கும் நடுவுல இருக்கும். சாம்பாருக்கு புளியும் கொத்தமல்லி வரையும் உண்டு. இதுல வந்து அது ரெண்டும் கிடையாது. ஒரு வாளி கடப்பா, ஒரு ஏழு இட்லி பார்சல். இப்ப ரெசிபிக்கு போலாமா? பயத்தம்பருப்பு கால் கப் எடுத்து நல்லா குழச்செல்லாம் வேக வச்சிருக்கேன். உருளைக்கிழங்கு ரெண்டு எடுத்துட்டு வேக வச்சிருக்கேன். அதுக்கப்புறம் இது அரைக்கிறதுக்கு தேவையான சாமான்கள்: கால் கப்பு தேங்காய், பூண்டு ரெண்டு பல்லு, இஞ்சி ஒரு இன்ச்சு, பொட்டுக்கடல ரெண்டு டேபிள் ஸ்பூன், கசகசாவா ஒரு டேபிள் ஸ்பூன் ஊற வச்சிருக்கேன், சோம்பு அரை டீஸ்பூன், முந்திரி பருப்பு ஒரு பத்து, பச்சை மிளகாய் மூணு. இதெல்லாம் மிக்சியில போட்டு அரைச்சுக்க போறேன். தாளிக்கிறதுக்கு நீங்க தேங்காய் வேணா தேங்காய் எடுத்துக்கோங்க. நான் ரீஃபைண்ட் ஆயில் எடுத்துட்டு இருக்கேன். ரீஃபைண்ட் ஆயில் ரெண்டு டேபிள் ஸ்பூன், கடுகு அரை டீஸ்பூன், கிராம்பு மூணு, ஏலக்காய் ஒன்னு, பிரிஞ்சி இலை கொஞ்சம், பே லீஃப் லவங்கப்பட்ட பொடி பண்ணி வச்சிருக்கேன் ஒரு கால் டீஸ்பூன் எடுத்துட்டு இருக்கேன், வெங்காயம் ஒன்னு பொடி பொடியா நறுக்கிருக்கு, தக்காளி ஒன்னு, எலுமிச்சம்பழம் அரை மூடி, உப்பு ஒரு டீஸ்பூன். இதான் தேவையான சாமான்கள். ஃபர்ஸ்ட் மிக்சியில அரைச்சுப்போம். தேங்காய், பொட்டுக்கடல, இஞ்சி பூண்டு, முந்திரி பருப்பு, பச்சை மிளகாய், சோம்பு, கசகசா. கசகசாவை ஊற வச்சுட்டு போட்டுட்டேன்னாக்க நல்லா நைஸா அரைப்படும். இது வந்து குருமாக்கு அரைக்கிறாப்பிலே தான் நாங்க பேசிக் இன்கிரீடியன்ஸ் போட்டு அரைச்சிருக்கோம். உங்களுக்கு தேவைப்பட்டா மராட்டி முக்கு, ஜாதி பத்திரி, ஸ்டாரு, ஏலக்காய், கசூரி மேத்தி எது வேணாலும் போட்டு அரைச்சுக்கலாம். இதுல கொஞ்சம் தண்ணிய விட்டு நைஸா அரைச்சுக்கப்புறேன். தண்ணி ஊத்தலாம். இதுக்கு சட்னிக்கு அரைக்கிறாப்புல அரைச்சுக்கோங்க, நைஸா அரைச்சுக்கோங்க. கடப்பா ஆரம்பம். ரெண்டு டேபிள் ஸ்பூன் ஆயில் விட்டுக்கிறேன். கடுகு, கடுகு வடிக்கிறது, கிராம்பு, ஏலக்காய், பிரிஞ்சி இலை, பட்டைக்கு பதிலாக பட்டை பொடி பண்ணி வச்சிருக்கேன், வெங்காயம், வெங்காயம் நல்லா செவக்கட்டும், பச்சை வாசனை போற வரைக்கும் வதக்கிக்கும், உருளைக்கிழங்க மேஷ் பண்ணிக்கும், வெங்காயம் நல்லா செவந்துடுத்து இப்ப தக்காளி ஆட் பண்ணிக்கிறேன். ஆட்ல கரண்ட் கட்டு, ஜெனரேட்டர்ல ஓடிட்டு இருக்கு, அதனால லைட்டிங் கொஞ்சம் போரா இருக்கும். சாரி. உருளைக்கிழங்கு ஆட் பண்ணிக்கிறேன். இந்த மாதிரி உருளைக்கிழங்க நல்லா மேஷ் பண்ணிக்கோங்க. அரைச்ச உளுத ஊத்திக்கிறேன். இதோட ஒரு அரை டம்ளர் தண்ணி விட்டுக்கிறேன். மிக்சி அளவுக்கு ஊத்திக்கிறா, அவ்வளவுதான். தண்ணி விட்டுக்கிறேன். 1.5 டம்ளர் தண்ணி ஊத்திட்டு இருக்கேன். நல்லா கொதிக்கட்டும் ஒரு 5 நிமிஷம். ஏன்னா இந்த பச்சை வாசனை எல்லாம் போகட்டும். இதுல 1.5 டம்ளர் இப்ப தண்ணி ஊத்திருக்கோம். ஆனா ரொம்ப சீக்கிரம் திக் ஆயிடும். ஏன்னாக்க இதுல உருளைக்கிழங்கு ஒரு திக்கனிங் ஏஜென்ட், இந்த அரைச்சு விட்ட மசாலாவும் ஒரு திக்கனிங் ஏஜென்ட், அப்புறமா நம்ம பயத்தம்பருப்பு போட போறோம், அதுவும் ஒரு திக்கனிங் ஏஜென்ட். கிடுகிடும் திக் ஆயிடும். உப்பு போட்டுக்கிறேன். மூடி வைக்க வேண்டாம், அப்படியே கொதிக்கட்டும். ரொம்ப சீக்கிரம் கெட்டி ஆயிடும். இங்க பாருங்க, கெட்டி ஆயிண்டே வருது. அதனால இன்னும் கொஞ்சம் தண்ணி விட்டுக்க போறேன். கொதி வந்து 3 நிமிஷம் ஆயிடுது. இன்னொரு 2 மினிட்ஸ் வெயிட் பண்ணணும். கம கம கமன்னு வாசனை வருது. 5 நிமிஷம் ஆயிடுத்து. இப்ப வந்து பாசிப்பருப்பை அதுல விடுறேன். பாசிப்பருப்பை விட்டுட்டு 2 நிமிஷம் கொதிக்கட்டும். பாசிப்பருப்பை விட்டோம்னா இன்னும் திக் ஆயிடும். நான் இப்ப வந்து இது 1 லிட்டர் குவாண்டிட்டிக்கு பண்ணிருக்கேன். இந்த 1 லிட்டர் வந்து 4 பேர் தாராளமா சாப்பிடலாம். இட்லிக்கு தோசைக்கெல்லாம் ஊத்திக்கிறதுக்கு சாம்பார் மாதிரி லிக்விடா தான் இருக்கணும். இது வந்து இட்லி தோசைக்கு செம காம்பினேஷன். அதே போல சப்பாத்தி பூரி எல்லாத்துக்கும் சூப்பர் காம்பினேஷன். இன்னைக்கு மத்தியானம் லஞ்ச் வந்து இட்லி கடப்பா. கடப்பா ஒயிட் கலர்ல தான் இருக்கும். குருமா மாதிரி இருக்கும், சாம்பார் மாதிரி இருக்கும், 2-in-1. புளியும் கொத்தமல்லி வரையும் கிடையாது.
கிரேவி திக்னஸ் உங்க சாய்ஸ், உப்பு காரம் உங்க சாய்ஸ். சுட சுட இட்லியை போட்டு அது தலையில இந்த கடப்பாவை அபிஷேகம் பண்ணி குழைச்சு குழைச்சு அடிச்சா சூப்பர் ஆயிட்டு இருக்கும். நாலு இட்லி சாப்பிட வேண்டிய இடத்துல எட்டு இட்லி சாப்பிட்டுருவேன். ரெண்டு நிமிஷம் ஆயிடுத்து, நல்லா கொதிச்சு எடுத்து இப்ப கேஸ் ஆஃப் பண்ணிடுறேன். மொத்தம் எட்டு நிமிஷம் கொதிச்சிருக்கு. கேஸ் ஆஃப், மேல கொத்தமல்லி சர்வ் பண்ணிடுறேன். கடப்பா ரெடி ஃப்ரம் தூள் கப்பு கிச்சன், தஞ்சாவூர் கடப்பா, கோகணம் கடப்பா, திருச்சி கடப்பா, எல்லாம் சேர்த்த கடப்பா. ஆனா பண்ணினது கோயம்புத்தூர்ல, அதனால கோவை கடப்பா. சோ நைஸ். கொஞ்சம் உண்டு எலுமிச்சம்பழம் பூஞ்சுக்கிறேன். எலுமிச்சம்பழம் வேணும்னா பூஞ்சுக்கோங்க, ஆறின் அப்புறம் விட்டுக்கோங்க. தூள் கப்பு ஸ்பெஷல், ஒரு டீஸ்பூன் சர்க்கரை. பாருங்க, தஞ்சாவூர் கும்பகோணம் திருச்சி ஹோட்டல் மாதிரி வாழியில கடப்பா. அங்கெல்லாம் ஹோட்டலுக்கு போனா வாழியில தான் சாம்பார் சட்னி எல்லாம் கொடுப்பா. அதை சிமுலேட் பண்ணி வாழியில கடப்பா இட்லி பாருங்க, சும்மா ஜும்மன். ஒரு வாழி கடப்பா, ஒரு ஏழு இட்லி பார்சல். இட்லியோட இன்னைக்கு கடப்பா இடத்துல லஞ்ச். எல்லாரும் ஹாப்பியா இருக்கணும், சந்தோஷமா இருக்கணும். தேங்க்யூ, பாய், ஜெய் ஹிந்த்.